இப்போ நம்ம இந்த ஒரு ஜர்னிக்குள்ள வரதுக்கா இருக்கலாம் நிறைய எக்ஸ்கியூசஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம் இப்போ இதனால தான் என்னால வர முடியல அப்படினு வரதுக்கே நிறைய எக்ஸ்கியூசஸ் ஃபைண்ட் பண்ணுவோம் வந்ததுக்கு அப்புறம் இதனால என்னால படிக்க முடியல இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த லைஃபும் TNPSC குள்ள வந்து அதுல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்துக்கு அப்புறம் நீங்க பார்க்குற லைஃப் கண்டிப்பா டோட்டலா டிஃபரண்டா இருக்கும் ஜெயிக்கிறோம் தோக்குறோம்ங்கறத தாண்டி இந்த process உங்களுக்கு பெட்டரா இருந்திருக்கும் நாளைக்கு உங்களோட குழந்தையோட லைஃப் உங்களோட லைஃபை நீங்க பெட்டர் ஆக்கணும் அப்படினு ஆசைப்பட்டீங்கனா சோ இனிஷியலி எப்படி இருக்கும் அப்படினா வந்து இப்போ நாங்க preparation ஸ்டார்ட் பண்ண டைம்லயே வந்து டாப்பர்ஸ்லாம் வந்து தான் பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்க சோ அவங்க அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கும் போது நம்ம இந்த சேர்ல இருக்கும்போது அப்படியே ஆசையா இருக்கும் நம்ம அந்த சேருக்கு போய்ட மாட்டோமா நம்மளும் உட்கார்ந்து நாலு பேருக்கு சொல்லிட மாட்டோமா அப்படின ஆசையா இருக்கும் இப்போ அவங்க கார்ல வந்துட்டு போறதா இருக்கலாம் அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையா இருக்கலாம் நம்ம ஒரு ஸ்டூடண்டா இங்க இருந்து பார்க்கறப்ப நம்மளும் அதுக்கான ஏங்காத மொமெண்டேல ஒரு நாள் இந்த சீட்ல நம்ம உட்கார்ந்திர மாட்டோமா அப்படினு சொல்லி ரொம்ப ஏக்கப்பட்ட நாட்கள்லாம் இருக்கு அந்த ஏக்கத்துக்கு அப்புறம் ஓகே இது நம்ம கிடைக்கணும்னா இதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கறத புரிஞ்சிக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹார்ட் வர்க் போட்டு படிச்சு இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து நான் நாலு பேருக்கு சொல்றதுக்கு நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது உண்மையாவே நான் வந்து இதெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் இன்னைக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியா இருக்கு அது சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை இல்ல அதுதான் உண்மை சோ இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன வயசுல இருந்தே குட்டி வயசுல இருந்து அது நமக்கு சப்கான்ஷியஸாவே உள்ள இருக்கும் இந்த கலெக்டர் போற காரா இருக்கட்டும் இது எல்லாமே மைண்ட்ல நமக்கு இருக்கும் இல்லையா அது எஸ்பெஷலி நம்ம ஒரு கோல் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ப்ரிவிலேஜ் அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு மரியாதை அதெல்லாம் நம்மளும் அட்லாஸ்ட் ஒரு நாள் நமக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ வர சந்தோஷம் வந்து அளவு கடந்த சந்தோஷம் அதுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து இது மாதிரியே படித்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியும் யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம் என்னோட பேர் MMT கேந்திரியா நான் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வர்றேன் இப்போ நடந்து முடிஞ்ச Group 1 எக்ஸாம் அண்ட் ரிசல்ட்ஸில் வந்து ஸ்டேட் 2 செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டர் பொசிஷன் சூஸ் பண்ணியிருக்கேன் கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் ஸோ கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் அதுவும் நம்மள மாதிரி பெண்களுக்கு வந்து அது ரொம்ப தலையாய ஒரு விஷயமா இந்த ஜெனரேஷனில் இருக்குது இப்போ நானே என் ஃபேமிலி அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அம்மா ஒரு படித்தவங்க அப்படிங்கிறனால தான் அதுவும் ஒரு ப்ரைவேட் ஒரு காலேஜில் தான் போய் ஒர்க் பண்ண முடிஞ்சுது அதனால எங்களோட ஒரு லெவல் ஆஃப் ஒரு லைஃப் அப்படிங்கிறது வந்து ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருக்க முடிஞ்சு எங்கள் அம்மாக்கான அவேர்னஸ் அப்பயே ஒருத்தர் கொடுத்துருந்து அவங்க அப்பயே TNPSC மாதிரியான விஷயங்களில் உள்ளே வந்திருந்து அவங்க ஒரு எதர் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க இதுக்குள்ளே வந்திருந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி அப்படிங்கிறத அவங்க பார்த்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே அவங்களோட குழந்தையான அவங்க லைஃபும் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் என்னோட லைஃபும் இன்னுமே பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கும் தான் நான் சொல்வேன் ஸோ இப்போ எங்கள் அம்மா அவங்க பட்ட கஷ்டத்தை நான் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பீயிங் ஒரு எஜுகேட்டட் உமனாக இருந்தங்காட்டியும் நான் படிப்போட வேல்யூ அவங்க ரொம்ப புரிஞ்சனால எனக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாங்க இப்போ வந்து நம்ம லைஃப் அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்கு நான் வந்து இதை படிச்சிருக்கேன் ஆடியோ ஆகிட்டேன் நாளைக்கு லைஃப் அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது என்ன வேணாலும் அடுத்த செகண்டில் மாறலாம் இப்போ நிறைய பேர் நினைப்பீங்க நான் நல்ல வேலையில் இருக்கேன் எங்கள் அப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறாரு அதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஆனால் என்னைக்கு உங்களுக்குன்ற ஒரு படிப்பு வந்து உங்களுக்குன்ற ஒரு வேலை வருதோ அன்னைக்கு தான் உங்களால் இண்டிபெண்ட்டாக யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் இருக்க முடியும் ஸோ எங்கள் அம்மாவுக்கும் அதே ஹிஸ்ட்ரி தான் அவங்க வளர்ந்த விதம் வேறு மாதிரி இருக்கலாம் இங்கே வந்து அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம் இந்த இடத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது படிப்பு ஆனால் அவங்களுக்கு இதில் TNPSCங்கிற ஒரு அவேர்னஸ் அப்பயே கிடச்சிருந்தா இன்னுமே என்னோட லைஃப் பெட்டராக இருந்திருக்கும் நாளைக்கு உங்களோட குழந்தையோட லைஃப் உங்களோட லைஃப்பை நீங்கள் பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாகவே இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்குள்ளே வாங்க இந்த எக்ஸாம்ஸ் முடியாது அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரிங்க கண்டிப்பாக இதுக்குள்ளே வந்தீங்கன்னா லைஃப் பற்றின புரிதலே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் இப்போ நானே எடுத்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே வரும்போது ரொம்ப இம்மெச்சூர்டாக ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத ஆளாக தான் இருந்தேன் இப்போ தனியாக என்னால் போய் ஒரு டிஸ்ட்ரிக்டை பார்க்குற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு இது கிடைக்கும் கிடைக்கல ஆனால் அந்த கான்ஃபிடன்ஸ் நான் கெயின் பண்ணியிருக்கேன்ல அது லைஃப் லாங் இதில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் இதுலனா கூட அடுத்து நான் ஒரு வேலை பார்க்கும்போது இந்த லைஃப்ல எனக்கு கற்றுக் கொடுத்த பாடத்தை வச்சு இன்னும் கூட நான் இன்னும் ஸோ இந்த இதில் நான் லைஃப் ஜேர்னி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த லைஃப்பில் நான் கற்றுக்கிட்டு நிறைய கான்ஃபிடன்ஸை வளர்த்துக்கிட்டு இந்த எக்ஸாமை வந்து கிராக் பண்ணி இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு டிவிஷனை வந்து நான் ஒரு ஹெட் பண்ணுற அளவுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வளர்த்துருக்கு அப்படின்னு இந்த ஜேர்னி தான் வளர்த்துருக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் உள்ளே வர்றீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது குடும்பத்தில் ஒருத்தரால் டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒருத்தராவது ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு செக்யூரான லைஃப் உங்களுக்கு இருக்கும் எஸ்பெஷலி அது உமன் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் சொந்த காலில் நின்று நாளைக்கு உங்கள் குழந்தைங்களுக்கும் ஒரு பெட்டரான வாழ்க்கையை கொடுக்க முடியும் நான் நம்புகிறேன் இப்போ வர முடியல அப்படின்னா கூட லைஃப்பில் நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த லைஃபும் ஆஃபீஸர்ஸ் TNPSCக்குள்ளே வந்து அதில் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்குற லைஃபு கண்டிப்பாக டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறத தாண்டி இந்த ப்ராசஸ் உங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்கும் அது கற்றுக் கொடுத்தனால தான் செகண்ட் டைம் என்னால் ஜெயிக்க முடிஞ்சு இன்றைக்கி ஜெயிக்க முடியலனா கூட கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் ஜெயிச்ச ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆவீங்க இப்போ நம்ம இந்த ஒரு ஜேர்னிக்குள்ளே வரதுக்காக இருக்கலாம் நிறைய எக்ஸ்கியூசஸ் நம்ம ஃபைண்ட் ஃபைண்ட் பண்ணுவோம். இப்போ இதனால தான் என்னால் வர முடியல அப்படின்ட்டு வர்றதுக்கே நிறைய எக்ஸ்கியூசஸ் ஃபைண்ட் பண்ணுவோம். வந்ததுக்கப்புறம் இதனால் என்னால் படிக்க முடியல, அதனால படிக்க முடியல அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய வந்து கிளியர் பண்ணி போனவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருந்து கிளியர் பண்ணி போனவங்க இருக்காங்க. எவ்வளோவே பேர் வந்து இப்போ தான் மேரேஜ் ஆகி நியூலி மேரிட் அவங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஈவன் நம்ம ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த மாருதி பிரியா மேம் கூட வந்து இப்போ 2 குழந்தை இருக்குது, அதை வச்சுட்டு படிக்கிறாங்க. ஸோ படிப்புக்கு வந்து தடையே கிடையாது. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எந்த எக்ஸ்கியூசஸும் உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்காம ஜஸ்ட் இந்த ப்ராசஸை பிலீவ் பண்ணி ஹார்ட் அவுட் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். அட்டம்ப்ட் இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாகவே வந்து ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு ஃபெயிலியர் ஆனப்போ கூட எங்கள் அம்மா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தனால அடுத்த டைம் வர முடிஞ்சுது. ஒரு சிலருக்கு வந்து அந்த ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதையெல்லாம் நீங்கள் அந்த இடத்துல பெருசாக யோசிக்காமல் உங்களுக்கு கிடைக்கிற டைமில் அந்த எஃபர்ட்ஸை போட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் சக்சீட் பண்ணும்போது உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணலையோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர்ஸாக அந்த இடத்துல இருப்பாங்க டெஃபினட்டாகவே. ஸோ இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ Group 4 இருக்கட்டும், அதுக்கெல்லாம் நமக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஸோ எப்போ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, எப்போ உங்கள் லைஃப் அடுத்த லெவலுக்கு கொண்டு வரணும், உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த ப்ராசஸ்குள்ளே வரலாம். கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் சக்சீட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ராசஸ்குள்ளே வரனால உங்களுக்கு இழப்புன்ற ஒரு விஷயம் கிடையாது. கிடைச்சா என்ன, ஒரு வேலை கிடைக்கும், ஒரு நல்ல லைஃப் கிடைக்கும், அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. இல்லைன்னா ஒரு நல்ல பாடம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு லைஃப் லேர்னிங் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க. உங்கள் லைஃப்பை இப்போ முன்னாடி வாழ்ந்தோட இன்னொரு பெட்டராக லைஃப்பை வாழ போகிறீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்க போகிறீங்க. ஸோ தயக்கப்படாமல் எல்லாரும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாம்ஸ் இருக்குது, எனக்கு அமௌண்ட் இல்லை, ரொம்ப காசு கம்மியாக இருக்குது, நான் எங்கே போய் படிக்க முடியும், நான் கோச்சிங் கிளாஸ் சேர்ந்து மட்டும்தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறவங்க கொடுத்து கிளியர் பண்ணுறாங்க. இல்லாதவங்களுக்கு நிறைய ஃப்ரீ கோச்சிங் கிளாஸஸ் வந்து இருக்குது. நமக்கு தேவை வந்து கைடன்ஸ் தான். அந்த கைடன்ஸ் எங்கே கிடைச்சாலும் ஓகே தான். அந்த கைடன்ஸை வச்சுக்கிட்டு ஃப்ரீ டெஸ்ட் அண்ட் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும். அதையும் தாண்டி இது பெருசாக என்ன, 6th to 12th Group 4 லெவல் எடுத்திங்கன்னா 6th to 10th புக் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் திரும்பி படிக்க போகிறீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னா மன தைரியமும் உட்காந்து படிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு டிசிப்ளினான ஒரு பிளானும் போட்டுக்கிட்டாலே போதும். இதை கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ணிட முடியும். இது பண்ணாதான் கிளியர் பண்ணணும் அப்படி அவசியம் கிடையாது. உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்களே உருவாக்கிக்கிட்டீங்கனாலே போதும், கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் குழந்தையாக இருக்கும் போதாக இருக்கலாம், காலேஜ் படிக்கும் போதாக இருக்கலாம், அந்த ஒரு கலெக்டரேட் பில்டிங்கை பார்க்குறப்பையோ இல்லை அந்த காரில் வந்து இப்போது கலெக்டர் அப்படின்னு எழுதி வரப்பையோ, அவங்க ஸ்கூலுக்கு வரப்பையோ, அவங்க காலேஜுக்கு வரப்பையோ அவங்க பின்னாடி ஓடின ஞாபகங்கள்லாம் இருக்குது. அப்போது நான் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு நம்மளாலையும் படித்து இது ஆக முடியும்னு. ஸோ அப்படி நான் தேர்ந்தெடுத்த பாதை தான் டிஎன்பிஎஸ்சி. இதுக்கு முன்னாடி என்னோடய லைஃப் வேறு. ஆனால் இன்றைக்கி படித்து இந்த இடத்துல நான் ஒரு டெப்டி கலெக்டராக உட்காந்துருக்கும் போது நான் எதெல்லாம் பார்த்து ஆசைப்பட்டு வியந்து அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தோனோ அது இன்றைக்கி கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப எல்லாமே வந்து ஒரு 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 நம்ம கையில் தாங்க இருக்குது. நம்ம பார்த்து ஆசைப்படுற விஷயத்துக்கு ஒரு கரெக்டான அமௌண்ட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் நம்ம போட்டோம்னா அந்த இடத்துல நம்மளும் இருப்போம். நம்மளை பார்த்து 4 பேர் இன்ஸ்பயர் ஆகி கண்டிப்பாக வருவாங்க. அது மூலிமா ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இனிஷியலி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண டைம்லேயே வந்து டாப்பர்ஸ்லாம் வந்து தான் பேப்பர் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த சேரில் உட்காந்துருக்கும் போது நம்ம இந்த சேரில் இருக்கும்போது அப்படியே ஆசையாக இருக்கும், நம்ம அந்த சேருக்கு போயிட மாட்டோமா, நம்மளும் உட்காந்து 4 பேர்த்துக்கு சொல்லிட மாட்டோமா அப்படின்னு ஆசையாக இருக்கும். இப்போ அவங்க காரில் வந்துட்டு போகிறதா இருக்கலாம், அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையாக இருக்கலாம். நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இங்கேருந்து பார்க்குறப்ப நம்மளும் அதுக்கான ஏங்காத மொமெண்ட்டே இல்லை, ஒரு நாள் இந்த சீட்டில் நம்ம உட்காந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கப்பட்ட நாட்கள்லாம் இருக்குது. அந்த ஏக்கத்துக்கு அப்புறம் ஓகே இது நம்ம கிடைக்கணும்னா இதுக்கு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு படித்து இன்றைக்கி இந்த இடத்துல உட்காந்து நான் 4 பேர்த்துக்கு சொல்கிறதுக்கு நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுக்கும்போது உண்மையாகவே நான் வந்து எதெல்லாம் நான் ஆசைப்பட்டனோ அதெல்லாம் இன்றைக்கி கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பியாக இருக்குது. அது சொல்கிறதுக்கே எனக்கு வார்த்தை இல்லை, அதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன வயசுலேருந்தே குட்டி வயசுலேருந்து அது நமக்கு சப்கான்ஷியஸாகவே உள்ளே இருக்கும். இந்த கலெக்டர் போகிற காராக இருக்கட்டும், இது எல்லாமே மைண்டில் நமக்கு இருக்கும் இல்லையா. அது எஸ்பெஷலி நம்ம ஒரு கோல்னு நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு ப்ரிவிலேஜ், அவங்களுக்கு ஒரு கிடைக்கிற ஒரு மரியாதை, அதெல்லாம் நம்மளும் அட்லாஸ்ட் ஒரு நாள் நமக்கும் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ வர சந்தோஷம் வந்து அளவு கடந்த சந்தோஷம். அதுக்கு நீங்கள் வந்து உள்ளே வந்து இது மாதிரியே படித்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த சந்தோஷத்தை வந்து அனுபவிக்க முடியும்.